ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போகிறோம். வாங்க, நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு மசாலா அரைக்கணும். அந்த மசாலாவுக்கு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். இப்போது நம்ம கொஞ்சமாக ஆயில் விட்டாச்சு. இப்போது பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அப்புறம் அப்புறம் வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு. வரமிளகாய்லாம் இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இப்போ நம்ம வெங்காயம் வதக்கியாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், பெரிய தக்காளியாக. அந்த ரெண்டு தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி இஞ்சி தோசி வச்சுருக்கேன், இஞ்சி சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு ரொம்ப தக்காளி வதங்கணும் அவசியம் இல்லை. எல்லாமே சும்மா ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ துருவி தேங்காய் வச்சிருக்கேன், அந்த தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து சும்மா லைட்டாக, ரொம்பலாம் வதக்க வேண்டாம், லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன், அந்த மஞ்சள் பொடியே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறி மசாலா பொடி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக சும்மா அப்படியே கிளறிக்கலாம். இப்போது கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம் மசாலாவுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம நாட்டுக்கோழி குழம்புக்கு தேவையான மசாலா நம்ம வதக்கிட்டோம். இதை நம்ம ஆற வச்சு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம நாட்டுக்கோழி செய்யறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக. இப்போது நாட்டுக்கோழி வந்து ஒரு கிலோ எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஆயிலில் நம்ம எண்ணெயில் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கறிக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ கல்லுப்பு சேர்த்து வதக்கிட்டு மூடி வச்சிடலாம். கறியில் இருக்க தண்ணியில் வெளியே வரட்டும். இப்போ பாருங்க, சைட்லலாம் தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்து நம்ம இப்போ மிக்சி ஜாரு அலசி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கறி வேகிறதுக்கான தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம கறி வேகிறதுக்கான தண்ணி நம்ம ஊற்றியாச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். இப்போது உப்பு காரணம் பார்த்துட்டேன், எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போது இதை நம்ம நல்லா மூடி கறி வேகட்டும். வெந்த பிறகு நம்ம பார்க்கலாம். இப்போது குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியெலாம் வெட்டி குழம்பு ஓரளவுக்கு திக்காக வந்திருக்கு. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் நம்மளுக்கு போதும். இப்போது நம்ம கறி நல்லா வெந்துடுச்சு, நான் செக் பண்ணிட்டேன். இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் குழம்புக்கு. இப்போது நம்ம குழம்பை தாளிச்சிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு சேர்த்துக்கலாம், காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இப்போது நல்லா பொன்னிறமாக வதங்கிச்சு. இப்போ நம்ம இதை குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போது பாருங்கள், நம்ம சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம தாளிச்செலாம் ஊற்றிட்டோம். பாருங்கள், நம்ம நாட்டுக்கோழி குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.